Hi friends, hello, Manakam. This is Shivaji. Friends, video for the subscribers, viewers, friends, hello, in Manamanda, Nandigle, Tirichkara. Friends, now on the Veli Lavandarka, Ulkalakan Trio, the 4 days now available illa, and pen software editor, Adam Ulka, mostly on the explanation Manamakam, Seria, the drawing or other, Concha just Panigna, Solder Matter Matam, Punjigna Podom. என்ன அப்படின்னா சார், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் வந்து லாஸ் பண்ணிட்டுருக்கேன் சார். நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பண்ணிட்டேன். யாரோ சொன்னாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணால் பணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஃபோன்லாம் பண்ணாங்க, நாங்கள் கைட் பண்ணுறோம், நீங்கள் அக்கௌண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டே போதும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை ட்ரேட் பண்ண வச்சுட்டாங்க. நாங்களும் உள்ளே ட்ரேட் பண்ணி வச்சிட்டோம், உள்ளே வந்துட்டோம். அப்படியே ஒரு 1000 ஸ்டார்ட் ஆகிட்டு 10000 ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே லட்சக்கணக்கில் வந்து லாஸ் ஆகிடுச்சு சார். இப்போ வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, எங்களால் வந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரே வீடியோலேயே ஒரே வார்டிலே ஆமாம் இல்லைன்னு சொல்லிடலாம். சரி, ஆமானா ஏன், ஆகலைன்னா ஏன், சரி ஆகும்னா எப்படி ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று முயற்சி செஞ்சு அது ஜெயிக்கிறதுக்கான பார்க்கணும், இல்லை அது வேணாம் அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணும். ரெண்டுத்தில் கிளியராக இருக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லதுன்னா காலம் வேறையுமே ஆகும், அதில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய இந்த 7 இயர்ஸ் லாஸ்ட் வீடியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பாருங்க, அது பாருங்கள் நிறைய விஷயம் புரியும். ஏன்னா 2007 வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு செம்ம சுச்சுவேஷன், ஒரு நெட்டு ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு கிடையாது எனக்கு, அந்தளவுக்கு நெட்டு இன்டர்நெட்டை பற்றியும் அந்த அளவுக்கு பெரிய பெருசாக அதுவும் தெரியவும் தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து அந்த டைமில் அதிகமாக நான் ட்ரேடில் எடுத்தது உண்டு. லேப்டாப் வேணே வேணும் அப்படின்றது தெரியாது எனக்கு அந்த டைமில். ரொம்ப பாருங்கள் அந்த வீடியோ, ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வீடியோ அது, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் பாருங்கள். இது ரெண்டு டைப்பாக போட்டிருக்கேன், ரெண்டுத்துலேயும் மெசேஜ் சேம் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ கிடைச்சாலும் பரவாயில்ல, போய் பாருங்க ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி சார், லாஸ் எல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணிவிட்டால் என்ன ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த ரிகவர் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது நான் வந்து என்னுடைய லாஸ்லாம் வந்து ரிகவர் அப்படின்ற வேர்டே வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ரிகவர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீக்னஸ், நான் வந்து தோத்துட்டேன், நான் வந்து எல்லா பணத்தையும் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த டைமில் நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ராங்காக தான் அமையும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, உங்களோட மனசு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப வீக்காகிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட பண வசதியும் இல்லை, மன வசதியும் இல்லை, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாதப்போ நீங்கள் யோசிக்கிற திறன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா கிளீனாக புரிஞ்சுங்க. என்னால் எமோஷ்னலில் பேசுகிறதுனால வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு வருது, அது புரிஞ்சுங்க. இப்போது ஆக்சுவலாக 2018 நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். புதுசாக வரவங்க என்னென்னா, இவனும் ஒரு 1000 ஒருத்தன் தானே, இவனை சொல்லலாம் பெருசாக சொல்லிட போகிறான் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உண்டான லாஸ் யாருக்கும் வரக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ என்னவோ தெரியாது எனக்கு, லட்ச லட்சமாக சம்பாதிங்க, கோடி கோடியாக சம்பாதிங்க, அது எனக்கு மேட்டர் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னுடைய கான்செப்ட், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் அப்படி சம்பாரிச்சிடலாம், என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பாருங்கள், நான் வந்து டெய்லி மாதம் மாதம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறேன். நான் எதுவும் காமிச்சதே கிடையாதுங்களே, என்னுடைய இந்த ஊரில் 2000-3000 வீடியோஸ் மேலே ஆகிடுச்சு. ஒரு வீடியோவில் கூட நான் இவ்வளோ சம்பாரித்தேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய வீடியோ பாருங்கள், என்கிட்ட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நான் வந்து நீங்களும் அதே மாதிரி கோடி சொன்னா இல்லை அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு நிற்கிறதுக்கான இடம் பாருங்கள், அதுக்கப்புறம் உக்காரலாம், அதுக்கப்புறம் படுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம். இந்த ரிகவர் அப்படின்னு சொல்கிற வேர்டு கூட அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ உங்களோட மனசை நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் அது ரெடி பண்ணிக்கலையோ அது வரலும் உங்களால் மார்க்கெட்டில் நிற்க முடியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த 2007 அந்த 11 அந்த என்னுடைய 7 இயர்ஸ் லாஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துங்க, கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரியாது. அப்போலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவங்கிட்டே கொடுத்து பணத்தை கொடுத்து கற்றுக்கிறத விட நம்ம காசு நம்மக்கிட்டே போட்டு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலாக எனக்கும் தோணுச்சு அப்படி தான். என்ன பெருசாக அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறானுங்க, அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், அது நம்மளே பண்ணிக்கலாம் இல்லையா, அதை தெரிஞ்சு அவங்க வச்சு பணம் பண்ண மாட்டாங்களா, எப்படி எப்படியும் மனசில் தோணும். எல்லாத்தையும் நானும் யோசனை பண்ணி பார்த்து 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 தான், அது அதில் ஒரு கொஞ்சம் உண்மையும் இருக்குது, கொஞ்சம் என்ன சொல்ல பொய்யும் இருக்குது. அதாவது ஒரு ஒரு குருக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு தட்சிணை கொடுத்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற எண்ணம் வந்து அடப் வீணாக போகுது பணம், இவ்வளோ பணம் அப்படின்னு நினச்சிக்கனா அது வீணாக தான் போகும். அதே ஒரு பணத்தை நான் வந்து கற்றுக்கிறதுக்காக நான் இந்த விஷயம் செலவு பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்கள் நிறைய நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் ஆகும், அதில் எந்த டவுட் சந்தேகமும் வேண்டாம்.
இது ஒரு வீடியோ யூடியூப்பில் வந்து ஒரு இலவசமாக ஒருத்தர் கொடுக்குறாங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு மதிப்பும் இருக்காது, அந்த வீடியோ உங்களுக்கு புரியவும் புரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்க, அதே வீடியோவை நீங்கள் ஒரு குருதர்ஷன் கொடுத்து முறப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் புரியும், அவங்களும் பணம் சம்பாதிப்பாங்க. சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் ஏன் லாஸ் ரிகவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரீசன் என்ன அப்படின்னா, கேபிட்டல் கம்மி சார், என்கிட்டலாம் வந்து பெரிய பணம் கிடையாது, என்கிட்ட 10,000-20,000 தான் இருக்குது, அதுக்கு மேலாம் பணம் கிடையாது, மிஞ்சி போனால் ஒரு 50,000 இருக்கும், அதுக்கு மேலே பணம் கிடையாது அப்படின்னாங்க. அதாவது 50,000 ருபீஸ் அதுக்கு மேலே இதுவே பெரிய பணம் சார், என்கிட்ட பணம் கிடையாது. ஏன் இதுக்குள்ளவே இருப்பாங்க 5,000, 500, 1,000 இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி 5,000, 10,000 தான் என்கிட்ட இருக்குது, 50,000 தான் இருக்குது, 100,000 தான் இருக்குதுன்ற மைண்ட் செட்டு எத்தனை மக்கள்கிட்ட இருக்குதுன்ற விஷயத்தை இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் எல்லோரும் இதையும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு மக்களால் முடியல, அவங்களால சின்ன சின்ன கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், அவங்க என்ன ஓட்டங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 2-3 தொடர்ந்து வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களால சமாளிக்க முடியாது, அவங்க தோற்று போயிடுவாங்கன்ற விஷயம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தெரியும், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் தெரியும். எல்லாமே வந்து என்ன பண்ணால் அந்த மைண்ட் செட்டை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. அதாவது நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ணாத மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இண்டெக்ஸில் மேலே போயிட்டுருக்கும், நீங்கள் ஒரு ப்ரீமியம் எடுக்கிறீங்க அது மேலே கஷ்டப்பட்டு திணறி இவ்வளோ தூரம் தான் போகும், அதில் கிட்டத்தட்ட கால்வாசி தூரம் தான் போகும். நீங்கள் நினச்சிருப்பீங்க இவ்வளோ தூரம் போனால் நம்ம கால் ஆப்ஷன் இவ்வளோ தூரம் பண்ண ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு, ஆனால் அது போகிற தூரம் கால்வாசி தூரம் தான் இருக்கும், உங்களுக்கு நஷ்டம் அடையும் கால் ஆப்ஷனில். நீங்கள் இப்போ லாஸ் ஆனதை ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் திரும்ப கடனை உடனே வாங்கி பண்ணிங்கன்னா கூட சேம் சுச்சுவேஷன் தொடரும், கண்டினியூ ஆகும். இப்போ 100,000 ரூபாய் நீங்கள் போட்டு லாஸ் ஆகிடுச்சிங்க அப்படின்னா, இல்லை வேறு யாரோ யூடியூப் சேனல் வந்து ரிகவர் பண்ணிடலாம், எங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கிளாஸ் எடுத்துங்க, இந்த ஆப்ஷனில் எல்லாத்தையும் ரிகவர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஸோ சம் கேபிட்டல் அமௌண்ட் எடுத்துன்னு போகிறீங்க, இனி என்ன கேபிட்டல் எடுத்து வந்து போட்டாலும் இந்த தான் ஆப்ஷனில் லாஸ் ரிகவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் அப்படின்றது விஷயம் என்னென்னா ட்ரேடிங்கில் கடைசி சப்ஜெக்டாக வரும். அதாவது என்ன, அது ஃபுல்லாக ஊறி மார்க்கெட்லேயே நல்லா நம்பர் ஒன்னாக வந்துட்டான், நாலா பக்கம் எந்த பக்கமும் துணி ஷார்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த 10th stage 10th class அப்படின்றதுல அதில் தான் வந்து ஆப்ஷனை பற்றி புரிஞ்சிக்கிற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், ஆப்ஷனில் பணம் பண்ணுற இடமும் அது தான். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோன்னே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் உள்ள இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷனை பற்றி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிகவர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கசப்பான உண்மை, யதார்த்தமான உண்மை. புரிஞ்சுக்கிட்டால் லைக் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிற விஷயம் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே சரி, 2nd zone, 3rd zone, 4th zone பாஸ் ஆகிட்டு வரீங்க, ஒரு கட்டமாக தாண்டி வரீங்க. அப்போது 10th zone நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களால் ஆப்ஷனில் ஈஸியாக பணம் பண்ண முடியும். நீங்கள் 1st zone இருக்கிறவர்களும் அல்லது 2nd zone, 3rd zone, 3rd zone எந்த ஜோனில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆப்ஷன் உங்களால் மீண்டு வர முடியாது. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பை சொல்லுவாங்க, எத்தனை வருஷங்கள் ஆகும், எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னாங்க. நீங்கள் கற்றுக்கிறவங்க மேலே டிபெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் கற்றுக்குவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கற்றுக்குவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் கற்றுக்குவாங்க, ஒரு சிலர் 3 வருஷம் ஆனாலும் கற்றுக்க மாட்டாங்க. அவங்களுடைய கற்றுக்கிற ஸ்பீடு, அதாவது நான் ஸ்பீடு சொல்லுவேன்னா என்னென்னா ஆர்வம், ஆர்வத்துக்கும் ஸ்பீடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு செயலை வந்து ஒரு பூர்வமாக காலையில் மாலையில் சாயங்காலம் அது என்னென்னடா நடக்குது, என்ன தான் நடக்குது, அதுக்குள்ளே போயிட்டு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அனலைசி ஆரஞ்சு அதை அனலைசஸ் பண்ணுறாங்களே அது வேறு. ஒரு சில என்னென்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துலேயே போயிடுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, நெக்ஸ்ட்னு போயிட்டே இருப்பாங்க, அது என்ன அது வேறு மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸஸ் ரிகவர் பண்ணன்றது இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்க, உங்களால் ஆப்ஷன் லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா முடியாதான்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் மனநிலைமை ஸ்டார்டிங்கில் சொன்னவங்கக்கிட்ட நான், இப்போ நீங்கள் வீக்னஸாக இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் என்ன சொன்னால் அதே தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பணம் இல்லை, லாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆல்மோஸ்ட் மனநிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களால் லாஸ் ரிகவர் பண்ண முடியாது. நீங்கள் மார்க்கெட் விட்டுட்டு வேறு வேலையை பார்த்து உங்கள் லைஃபை கரியர் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். நான் சொல்கிறேன் லைஃப்லேருந்து மேலே வர முடியாதுன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு 50,000 or 1,00,000 நீங்கள் ஷேர் மார்க்கெட் விட்டுட்டீங்க, லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் லைஃபா? இல்லை, இதை விட 1,000 மடங்கு பணம் சம்பாதிக்கலாம். இதை விட்டுட்டு வெளியே நிறைய வேலைங்க இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலே பண்ணுங்கள், கண்டிப்பாக மேலே வரலாம். ஓகே சரி, ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்க பாருங்கள். சரி இல்லை சார், எனக்கு வந்து மனசெலவுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் லாஸ் ஆகிடுச்சு, ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு நோ ப்ராப்ளம்,
ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் கற்றுக்கினேன், என்ன தான் இருக்குதுன்னு பார்த்து முயற்சி பண்ணி பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஏன்னா உங்ககிட்ட மன வலிமை இருக்குது. ஓகே, அடுத்த லெவல் கற்றுக்கணுன்ற ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு டைம் கொடுப்பீங்க, ஏன்னா உங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்கும். உங்ககிட்ட பணம் இருக்குது, மனசு வலிமை இருக்குது, உங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷனில் ரிகவர் பண்ண முடியும். ரிகவர்ன்றத வார்டை யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். ரிகவர் இல்லை, ஆப்ஷனில் கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஜோன்லேருந்து அந்த டென்த்து ஜோன் வரலும் மூவ் பண்ணுற கெப்பாசிட்டியை வளர்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.